ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனக ஆட்டோ கேரேஜ் பொள்ளாச்சி. ஃபிகோ, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் ஒர்க்கை பார்க்க போகிறோங்க. சஸ்பென்ஷன் ஒர்க் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருள் போயிருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டு ஸ்டெட் அசம்பிள் வீக் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் அடிச்சிருச்சு. இந்த ஸ்டெட் அசம்பிள் மாற்ற போகிறோம். அப்புறம் ஸ்டேரிங் பால் ஜாயின்ட் வீக் ஆயிடுச்சு. டயராட் ரெண்டு வீக் ஆயிருக்குங்க. பேலன்ஸ் ஆல் லிங்க் சேஞ்ச் பண்ணுவோம். பின்ன ஃப்ரண்ட் ரெண்டு ரோட்டர் பிரேக் ரோட்டர் ரெண்டு சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஃபேஸ் பண்ணி போட்டுருவோம். ரியரில் பார்த்தீங்கன்னா ஷாக்அப்சர் ரெண்டு சேஞ்ச் பண்ணணும். வீல் ஷீல்டு சேஞ்ச் பண்ணணுங்க. பிரேக் லைனிங் க்ளீன் பண்ணி போடணும். ட்ரம்மு ரெண்டு ஃபேஸ் பண்ணி போடணுங்க லேத்தில் கொடுத்து. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஸ்லெட்டு மசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்டு ஷாக்அப்சர் மட்டும்தான் வரும். இன்னும் இந்த கிட்டில் தனியாக வருங்க. மவுண்டு ஸ்டெட்டு கிட்டு தனியாக வருங்க. நம்ம சேம் பழைய காயில் ஸ்ப்ரிங் எடுத்து இதில் போட்டு அசம்பிள் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாக்அப்ஸ் ஃபுல்லாக கிட்டு செட் பண்ணியாச்சு, அசம்பிள் பண்ணியாச்சுங்க. இன்னொரு கிட்டு நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய ஷாக்அப்ஸருக்கு புது ஷாக்அப்ஸருக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துடலாங்க. ஓகே, இது வந்து நம்ம வாங்கின புது ஷாக்அப்ஸரு கேப்ரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பாருங்கள், இப்போ அவங்களே உள்ள ஃபுல் பெயிண்ட். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் வரணும். இது பார்த்தீங்கன்னா பழசில் ஏற்கனவே ஃபுல்லாக கீழே ஆயில் அடிச்சிருச்சு. நம்ம வந்து மேக்ஸிமம் ஆயில் அடித்தாலே ஷாக்அப்ஸ் ரொம்ப போச்சுன்னு தான் இருந்துங்க. பாருங்கள் மேலே வர்றதில்லை, நம்ம இழக்கிறோம். இல்லை தாத்தா மேலேயே வருது. லோடே இல்லை. நம்ம குளியில் இறங்கும்போது இந்த லோடு இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆகணும். இப்படியா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும், ரிட்டன் வரணும் மேலே. இப்போ ரிட்டன் வந்தால் தான் நம்மளுக்கு அடிவிலகாது. இல்லாமல் இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகாதுங்காட்டிக்கு கடை 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 கடைன்னு நம்ம குளியில் இறங்கும்போது அடி விழுந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஹெவியாக இருக்கணும், ஹெவியாக இருக்கணும்னு நம்ம அமுத்தி விடும்போது பாருங்க, அப்படி ரிட்டன் வரும் பாருங்க. இந்த மாதிரி ஷாக்அப்ஸ் ஒர்க் ஆகணுங்க. லோயரா பால் ஜாயிண்ட்டு நல்ல இந்த மாதிரி ஹெவியாக இருக்கணும். ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் பூஸ் போடச்சு நம்ம எண்டு. இந்த மாதிரி நல்லா லோடாக இருக்கணுங்க. புது ஸ்டட்டு செட் பண்ணியாச்சு, ஃபிட் பண்ணிடுவோம். பேலன்ஸாக லிங்க்கு லிங்க் ஃபிட் பண்ணியாச்சு. ஏபிஎஸ் சென்சார் ஒயரு பிரேக் ரோட்டர் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். பிரேக் ரோட்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, பிரேக் ரோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய பிரேக் பேடுக்கு புது பிரேக் பேடுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ ஓடுன்னு பார்த்துடலாங்க. பிரேக் பேடு இந்த பேடு பார்த்தீங்கன்னா இது பழைய பேடு, இது புது பேடு. புது பேடு அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 30,000 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் புது பேடு ஓடும். பழைய பேடு வந்து இப்போ எப்படியா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டர் தான் ஓடு. இந்த பீஸ் முடிஞ்சதுன்னா இந்த பீஸ் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த மெட்டல் பீஸில் ஓடிச்சுன்னா பிரேக் ரோட்டர் வந்து காடி விழுந்துருங்க. பிரேக் அடிக்கும்போது சவுண்டு வரும், பிரேக் ரோட்டர் காடி விழுது. காடி விழுந்ததுன்னா பிரேக் பேடை மாற்றணும், பிரேக் ரோட்டர் மாற்றணும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்பென்ஷன் அதிகமாகும். புது பேட் பிரேக் பேட் பிரேக் ரோட்டர் ஃபேஸிங் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணியாச்சு. டயரா ரெண்டு, பேலன்ஸ் ராடு, பேலன்ஸ் ராட் லிங்க்கு ஸ்டேரிங் பாக்ஸ் பூட்டு ஸ்டேரிங் பாக்ஸ் பூட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ரியலில் பார்த்தீங்கன்னா பிரேக் வீல் சிலிண்டர் மாற்றியாச்சுங்க. பிரேக் லைனிங்லாம் க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. பிரேக் டம் வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ஷாக்அப்சர் சேஞ்ச் பண்ணி வைக்கிறோங்க. ஷாக்அப்சர் ஷாக்அப்சர் கிட்டுங்க, ஸ்டட்டு கிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. உனக்கு முடிஞ்சது சஸ்பென்ஷன் முடிஞ்சது அலைன்மெண்ட் பார்த்தாச்சுங்க. வண்டி இப்போ நம்ம ட்ரெயில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்பீடு பிரேக் தான், அப்படியே வண்டி விட்டு பார்ப்போம். ஆயிஸ் எப்படிங்களா? ஓகே,